வணக்கம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கிழமைகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு நல்லதாக இருக்குது இல்லை இப்படிங்கிறதுக்கு கிழமைகள் கூட ஒரு காரணமாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக உண்டு இந்த ஜோதிடத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்ளுவதற்கு முன்னாடி பஞ்சாங்கம் அப்படின்னு நாங்கள் ஒன்று சொல்கிறோம் இல்லையா நக்கலாக சொல்கிறவங்க சொல்லுவாங்க இது ஒரு பழைய பஞ்சாங்கம் பாங்க இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வடமொழியில் பாஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்துன்னு அர்த்தம் ஐந்து விதமான அங்கங்களை சுமந்து கொண்டிருப்பது ஏற்றுக்கொண்டிருப்பது அப்படிங்கிறது தான் இந்த பஞ்சாங்கம் அப்போ இந்த ஐந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழமை திதி கரணம் யோகம் நட்சத்திரம் அப்போ இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்திற்கு இந்த பஞ்ச அங்கங்களும் மிக மிக தேவை இதில் வந்து இப்படி எடுத்துக்கோங்க கிழமை நட்சத்திரம் திதி கரண யோகம் முதலாக தான் வரக்கூடியது கிழமை தான் வருது கிழமைக்கும் ஒரு பலன் உண்டு இந்த கிழமைகளே பாருங்களேன் கிரகங்களின் பேரில் தான் கிழமைகளே இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்ன சுக்கரன் சனி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுக்கு கிழமைகளில் இடமில்லை ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திங்கக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த நாள் முழுக்க திங்கக்கிழமையாக இருந்துகிட்டு போகும் செவ்வாய்க்கிழமைன்னா செவ்வாய்க்கிழமை வரும் இது வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு உண்டான அமைப்பை பாருங்களேன் தினசரியும் வருவாங்க அவங்க ராகு காலம் என்ன ஒரு நேரம் செவ்வாய்க்கிழமைனா ஒரு நேரம் ஏழு ஒம்பது மூணு நாலரை இப்படி தினசரி நாட்களில் ஒவ்வொரு கிழமைகளிலும் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய காலம் என்பது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்துட்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க இதைத்தான் நம்ம நீங்களே பார்க்குறீங்களா ராகு காலம் தள்ளி போகலாம் மார்க்கு இன்றைக்கு வேண்டாம் இப்படி சொல்கிறோமா இல்லையா இதெல்லாம் அதனுடைய அடிப்படைகள் அப்போ கிழமை என்று சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான எண்ண கோட்பாடுகள் இருக்கும் உதாரணத்துக்கு சனிக்கிழமையில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப்பாக தான் இருப்பாங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்கள் கட்டாயம் சின்ன வயசில் முதல்ல வளர தாடியவே அவன் வளர்த்துருவான் சேவ் பண்ண மாட்டான் ஆக இந்த சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு முடி மேல் ஆசை அது தலை அழகாக வச்சுக்கிறது தலை முடியை நிறைய வச்சுக்கிறது இந்த பெண்களைப் போல் சில பேர் கொண்ட போட்டு அலையிறாங்க தெரியுமா அதெல்லாம் இந்த சனிக்கிழமையோட தாற்பயம் கர்மபலன்னு சொல்கிறது அப்போ ஒரு காலத்தில் எல்லாரும் கொண்ட போட்டுட்டு இருந்தாங்களா சார் அது ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கிரகத்தின் காலச்சக்கரம் தான் சுற்றி கொண்டு இருக்கிறது என்பது பொருள் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய அம்சம் சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய அம்சம் என்பது அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் அவங்ககிட்ட தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் எதையுமே தள்ளி போட்டுருவாங்க எதையுமே இப்படி அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க இப்படி ஒரு கிழமையில் பிறந்தவர்களுக்கு அந்தந்த கிழமைக்கு தகுந்தபடி எண்ணங்கள் இருக்கும் அப்போ கிழமை என்பது இவ்வளோ பெரிய ரோல் பண்ணுதான்னு கேட்டால் கட்டாயம் பண்ணும் இப்போ சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இப்போ சனிக்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு காரியத்தை பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு போனால் போராட்டமாக தெரியும் இல்லை அது புறப்படுகிற போதே தடைகள் வரும் இல்லை பயணங்களில் தடைகள் வரும் இல்லை போன காரியம் நடக்கலைன்னு திருப்பி வரக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ச சனிக்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கெழம போய் ஒரு லேண்டர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போக போகிறேன் பத்திரப்பதிவு பண்ண போகிறேன் பத்திரத்தில் டைப் அடிக்கப் போகிறேன் இப்படின்னு போனீங்கன்னா எல்லாம் ஒழுங்காக நடந்த மாதிரி இருக்கும் கடைசியில் பத்திரத்தில் ப டைப் பண்ணவங்க ஒரு நம்பரவாவது மாற்றி போட்டுருவாங்க அது பத்து வருஷம் கழித்து தொல்லையை கொடுக்கும் ஆக எப்படி இந்த சனிக்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை ஒத்துப்போகாத நாளாக இருக்கிறதோ பகை நாளாக இருக்கிறதோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு இப்போ திங்கக்கிழமை பிறந்தவங்க பாருங்கள் பெரும்பாலும் சனிக்கிழமையில் அவங்கள பார்த்தாலே டயர்டாக இருக்கும்பாங்க காரணமே இல்லாமல் என்னமோ ஒரு மாதிரி தளபாரமாக இருக்குது ஒரு மாதிரி முதுகு வலிக்கு கழுத்து வலிக்குது என்னமோ எனக்கு இந்த நாளே சரியாக இல்லை நான் வழியில் வரலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு சனிக்கிழமை இப்படி செய்யும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களை பாருங்களேன் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டாலே வெள்ளிக்கிழமை என்பது ரொம்ப தகராறு பிடிச்ச நாளாக இருக்குது நானும் பார்த்துட்டேன் சார் எனக்கு எப்போ பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை ஆகிறது இல்லை சார் இப்படி சொல்கிறவங்க இருக்காங்க வெள்ளிக்கிழமை நான் கோயிலுக்கு கூட போக மாட்டேன் சார் வெள்ளிக்கிழமை நான் ஏதாவது ஒன்று பேசப்போனாலே சண்டை வருது ஏன் வீட்டுக்குள்ளேயே சண்டை வந்துடுது சார் வெள்ளிக்கிழமை என் பொண்டாட்டிகிட்டு போய் அவனை பேசினா அவன் மல்லுக்கு நிற்கிறான் சார் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார் என் பெற்ற குழந்தை கூட சொல்ல முடிய மாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க படிக்கிற பிள்ளைகள் கூட அந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது எனக்கு இப்படி சொல்கிறவங்களாக இருந்தால் அது செவ்வாய்க்கிழமை பிறந்த குழந்தைகளாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மன ஓட்டங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் நம்ம இதை வந்து நேர்கள் கேட்டிங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தேய்கெ பிறந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்க பாருங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு மாதிரியே மல்லு கட்டுற மாதிரி இருப்பாங்க எதுவுமே சரியாக வரல தான் லீவு இந்த வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தா வேலை முடிய மாட்டேங்குது இப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு கிழமைகளும் மனிதனுடைய மூட கெடுக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் கிழமை முதல்ல நட்சத்திரம் இரண்டாவது மூன்றாவது திதி திதி என்றால் மதி மதி என்றால் திதி அதுக்கப்புறம் கரணம் கரணம் என்றால் ஒன்று தப்பாக பண்ணிட்டோம் கரணம் தப்புனா நான் மரணம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அது கடைசியில் யோகம் இது எல்லாம் சரியாக இருந்துருச்சுன்னா நான் யோகவான் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ இந்த எல்லாவற்றையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோமா என்று பார்த்தால் இல்லை பயன்படுத்த முடிகிறது இல்லை அப்போ ஒவ்வொரு இப்படி நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு கிழமைகளும் பிறந்தவருங்க இன்னும் சொல்லப்போனால் திங்கக்கிழமை ஒருத்தர் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமைக்கு எந்த கிழமை ஆகாதுன்னு நான் இப்போ சொன்னேன் சனிக்கிழமை ஆகாதுன்னு சொன்னேன் அப்போ அந்த சனிகோரை வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தையும் பண்ணாமல் இருந்துட்டாலே அந்த கிழமையில நீங்கள் எஸ்கேப்புன்னு அர்த்தம் அப்போ சனிகோரை வருவதே நீங்கள் பஞ்சாக தடுத்து பார்த்தா தெரியும் இல்லாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் அப்போ திங்கக்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை என்று சொல்லக்கூடியது பகையாக போகிறதுனால பெரியவர்கள் முன்னோர்கள் பணம் கொடுக்கறது வாங்கிறது இப்படிப்பட்டதில் தகராறு வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த கோரையில் போய் எதாவது கைய நிதியாக இருக்காது பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கவே முடியாமல் போயிடும் வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை அந்த திங்கட்கிழமையில் சனி கோரையில் ரொம்ப ட ஒன்று பண்ணணும்னா அது காலம் போகிறதுக்கும் நமக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்குது அதில் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்களுக்கும் இந்த சனி கோரை என்பது சுத்தமாக ஒத்து வராது செவ்வாய்க்கிழமையில் சனிஹோரையும் சுக்கரஹோரையும் தவிர்த்து விட்டு நீங்கள் ஒரு காரியம் எஸ்கேப் ஆகிடுவீங்க பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க வியாழக்கிழமை போய் ஏதாவது ஒரு காரியம் பண்ண போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஏனென்றால் செவ்வாய்க்கு வியாழன் வந்து நட்பு கிரகமாக இருக்கிறார் கண்டிப்பாக மிக சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் செவ்வாய்க்கிழமைக்கு சூரியனும் மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமைப்பு கொடுத்துரும் அதுபோல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஆகாதுன்னு எடுத்துக்கிட்டால் குருவாரம் சுத்தமாகாது வியாழக்கிழமையில் போய் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வியாழக்கிழமையில் போய் எதாவது ஒன்று பண்ண போனீங்கன்னா ரொம்ப தளபாரமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் வந்துடுது உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா சனிக்கிழமையில் பிறந்தவங்ககிட்ட சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்ககிட்ட ரொம்ப சுறுசுறுப்பு இருக்கிறத பார்க்கலாம் புதன்கிழமையில் பிறந்த பிள்ளைகளை பாருங்களேன் கணக்கு போட்டு வாடுறதில் மகா கட்டிக்காரங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த புதன் குழந்தை குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் டீச்சரை மதிக்கிற குழந்தைகளாக இருக்கும் உட்கார்ந்து ஒரு வேலையை முழுக்க செஞ்சு கொடுத்துரும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே புதன்கிழமை வேலை பார்க்குறவர்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்தா அவர் அழகாக அதை பக்காவாக இன்னொருத்தர் கை வைக்க தேவையில்லைங்கிற அளவுக்கு பிரமாதமாக செஞ்சு முடிச்சு எடுத்து ஃபைல் எடுத்து வச்சுருவார் இந்த புதன்கிழமைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு ஆனால் அதே புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு செவ்வாய் கோரை என்பது ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த சனி கோரை என்பது மிக சிக்கல குழு இருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு தர்பார் பண்ணுற எண்ணங்கள் இருக்கும் அதிகாரம் பண்ணுற எண்ணங்கள் இருக்கும் தன்னை உருவத்திலும் உள்ளத்திலும் உயர்ந்த இடத்தில் மிடுக்காக காட்டிக்கொள்ளுகின்ற கொள்ளுகின்ற திறமைகள் இருக்கும் எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் வீட்டுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஒரு அப்பா இருந்துட்டால் அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைங்க ரொம்ப அவஸ்தப்படக்கூடிய குழந்தைங்களாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்த ஒரு மாமா இருந்ததுன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடன் அந்த குழந்தை இவர் எதுக்கு வந்து நம்மளை உயிரை வாங்குறாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் அம்மா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ஒரு டீச்சர் மாதிரியே வீட்டுக்குள்ளே ஆக்ட் பண்ணுறா அம்மா டீச்சர் எங்களுக்கு ஸ்கூலில் இருக்கிறாங்க நீ அம்மாவாக இருமா அப்படின்னு சொல்லி குழந்தைகள் இயங்கிற அளவுக்கு அந்த பெண்கள் நடவடை பாவனைகள் அப்படி இருக்கும் இதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமைகளுக்கும் அந்த கிழமை சார்ந்திருக்கக்கூடிய கோரைகளில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அந்த ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விஷயமும் தோஷ பரிகாரங்களாக இருக்கும் உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க அன்னைக்கு டேட்டுக்கு முருகப்பெருமானை விட்டு ஒரு காரியம் ஆற்றினால் வந்த தடைகளுக்கு ஓரளவுக்கு குறைகள் நிவர்த்தி ஆகும் அதே குறிப்பாக பழனிமலை முருகனை விட்டு ஒரு காரியம் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் போகிற காரியத்தில் பாதியாவது நடந்து முடியும் இந்த புதன்கிழமை பிறந்தவங்க பாருங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு பெரும்பால நினச்சிக்கிட்டு தாயாரை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு காரியம் பண்ணீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க பெரும்பாலும் பெத்த தாயின் ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு போய் ஒரு காரியம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் பெற்ற தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனால் சிறப்பாக இருப்பீங்க சிவகடாட்சத்தை பெற்றுக்கொண்டால் மிகச்சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டா மிகச் சிறப்பாக இருப்பீங்க ஆதித்தியிருதயம் படிச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இதேபோல் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் பெரும்பாலும் பெண்களை மதிக்கக்கூடிய தன்மைகளில் உங்கள் வாழ்க்கை அமைப்புகளை அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அது மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரியாக இருக்கலாம் உடன் வேலை செய்கின்ற பெண்களாக இருக்கலாம் உங்களுக்கு கீழே பணிபுரிகிற பெண்களாக இருக்கலாம் இப்படி எந்த நிலைகளிலும் நீங்கள் பெண்களுக்கு பக்கத்தில் இருந்து வேலை பார்க்கின்ற ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பெண்களை மதிக்க தெரிந்தவராக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் நிறைய வரக்கூடியதை பார்க்கலாம் ஏனென்றால் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு பெண்களின் ஆசிகள் பெண்களின் வார்த்தைகள் தான் யோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை சொல்கிறத கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கண்டா அதில் அது அதை நினச்சி ஒரு காரியம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும் அதேபோல் வியாழக்கிழமை பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானை நன்றாக வணங்கிவிட்டுச் செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றை மறக்கக்கூடாது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் பல டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க எங்கேயாவது ஒரு டீச்சரோட ஞாபகம் இருக்கும் அந்த டீச்சரை ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை காலையில் மனசில் குருவே உங்களோட ஆசிர்வாதாக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் உங்கள் ஆத்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் போட்டுக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பான அம்சங்கள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை கும்பிட்றது ஆஞ்சநேயரை கும்பிடுறது ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுறது யாராவது கை நீட்டி கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்லாமல் தர்மங்கள் பண்ணுறது துணி உதவி பண்ணுறது போர்வை கொடுக்கறது வேட்டி சட்டம் எடுத்து கொடுக்கறது வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகள் பண்ணுறது எங்கேயாவது ஏழை வீட்டு கல்யாணங்கள் நடந்தால் ஒரு போட்டு தங்க வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுடைய சகல கடாட்சங்களும் உங்களுக்கு பக்கத்திலிருந்து உதவிக்கரம் நீட்டக்கூடியதாக இருக்கும் அதாவது சனிக்கிழமை பிறந்தவங்களே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடம்பை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் நான் முதலே சொன்னேன் தாடி வளர்ப்பீங்கன்னு சொன்னேன் முடி வளர்ப்பீங்கன்னு சொன்னேன் உடம்பு சுத்தமாக இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வருவதற்கு காரணமாக ஆகிடும் சில பேர் ஜாதகத்தில் சனிக்கிழமை பிறந்து சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பாங்க ரொம்ப ஒரு கடுமையான விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தோல்வியாதி அலர்ஜி சிக்கல் புக்கல் படுங்கள் இதெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் இப்படி ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலாவலன்களில் அவருடைய வாழ்க்கை தரம் என்பது தத்துவம் என்பது செல்லக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் சொன்னாங்க கிழமை நட்சத்திரம் திதி கரணம் யோகம்னு சொன்னோம் ஆக இப்படி ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் தனித்தனியாக அவருடைய குணங்கள் என்ன அவர்கள் எதற்காக பிறந்தார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவருக்கு மனைவி எப்படி அமையும் பிள்ளைகள் எப்படி கிடைக்கும் எந்த மாதிரி இடங்களில் இவர்கள் குடியேறுவார்கள் எந்த மாதிரி கல்வியை விரும்புவார்கள் எந்த உணவை விரும்பி எடுத்துக்குவாங்க பயணப்படுவாங்களா பயணப்பட மாட்டாங்களா ஊரை விட்டு போவாங்களா இல்லையா பெத்தவங்களை மதிப்பாங்களா இல்லையா பெற்றவங்களை வச்சு பார்த்துவாங்களா இல்லையா இப்படி உங்களை சார்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ ஒரு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாற்றையும் அடுத்த நிகழ்ச்சிகள்லேருந்து ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் முழுவதையும் பற்றிய எல்லா செய்திகளையும் நாம் பேசுவோம் நேர்களே இது நன்றாக கவனியுங்கள் உங்களுக்கு பயன்படும் இதை கேட்டு மகிழுங்கள் நடந்து பாருங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் வரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்